வணக்கம். தமிழருவியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறவிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 21,055 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளமான டெங்கு நோயாளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் 4,532 டெங்கு நோயாளர்களும் கம்பக மாவட்டத்தில் 1,936 டெங்கு நோயாளர்களும் பதிவாகியுள்ளன. நிலவும் மழையான காலநிலையினால் டெங்கு நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு சாத்தியம் நிலவுவதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. வடக்கு கல்வியில் தகுதியற்றவர்களுக்கும் குற்றச்சாட்டு உள்ளவர்களுக்கும் உயர் பதவியை வழங்கி வடக்கு கல்வியை அளிக்கும் முயற்சிகள் இடம்பெற்று வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் யாழ்ப்பாண மாவட்ட அமைப்பாளருமான ராமலிங்கம் சந்திரசேகரம் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ்ப்பாண ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு கல்வியில் ஊழல் மலிந்து காணப்படுகிறது. குற்றச்சாட்டுகள் உள்ளாக்கப்படும் அதிகாரிகள் தண்டனை வழங்கப்படாமல் பதவி உயர்வு வழங்கப்படும் நடைமுறை வடக்கில் காணப்படுவது வடக்கு கல்வியை அழைத்துவிடும் செயல்பாடாகவே பார்க்கின்றேன். ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் இடம் மாற்றத்தில் முறைகேடுகள் இடம்பெறுகின்ற நிலையில் இடமாற்ற சபையின் அதிகாரங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. வன்னி ஒட்டிசுட்டான் பாடசாலையில் பாடசாலை வளங்கள் ஊழல் செய்யப்பட்ட நிலையில் குறித்த பாடசாலை அதிபருக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் உள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் பிரபல பாடசாலை ஒன்றின் அதிபர் நிதி நிர்வாக விடயங்களில் முறைகேடுகளுடன் தொடர்பு பட்ட நிலையில் அவருக்கு தண்டனை வழங்கப்படாமல் உயர் பதவியொன்றில் அமர்த்துவதற்கான ஏற்பாடுகளை வடக்கு உயர் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றன. வடக்கில் காணப்படும் 4 அமைச்சுகளின் தகுதியான செயலாளர்கள் இல்லாத காரணத்தினால் நிர்வாக ரீதியான முடிவுகள் எடுப்பதில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. தகுதியானவர்களை நியமிக்க வாய்ப்புகள் கிடைத்தும் அவர்களை ஒதுக்கி தமக்கு தேவையான அலிபாபா திருடர்களை பதவியில் வைத்திருப்பதற்கு சிலர் முயற்சி செய்கின்றனர். வடக்கு ஆளுநர் இத்தகைய செயல்பாடுகள் இடம்பெறுவதனை கண்டும் காணாமல் இருக்கிறாரா, அல்லது அவரும் இத்தகைய செயல்பாடுகளின் பின்னணியில் உள்ளாரா என சந்தேகம் எழுகிறது. ஆகவே வடக்கு கல்வி ஊழல்வாதிகளால் சீரழிந்து வருகின்ற நிலையில் வடக்கு மாகாண ஆளுநர் வேடிக்கை பார்க்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்ட வர்த்தகர் ஒருவர் கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு செல்ல முற்பட்ட நிலையிலேயே அவர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி நபர் ஒருவரை இத்தாலிக்கு அனுப்புவதற்கு முயற்சித்த குற்றச்சாட்டில் குறித்த வர்த்தகருக்கு வெளிநாடு செல்வதற்கு நீதிமன்றத்தினால் தடை விதிக்கப்பட்டிருந்தது. கொழும்பில் வசிக்கும் 64 வயதுடைய வர்த்தகரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்தில் பதவி வகிப்பதாக தெரிவித்து பலர் மோசடி சம்பவங்களில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. முதலீட்டாளர்கள், தொழில் கோரும் இளைஞர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு விசா பெற முயற்சிப்பவர்களிடம் அவர்கள் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து நிதி மோசடியில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவ்வாறான மோசடியாளர்கள் குறித்து அவதானமாக இருக்குமாறு ஜனாதிபதியின் ஊடக பிரிவு பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான செயல்பாடுகள் தொடர்பில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் ஜனாதிபதியின் உதவி செயலாளர் பிரசாத் சனரத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இரத்தினபுரி மாவட்டத்தில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கு அரிசி வழங்கும் தேசிய வேலை திட்டம் 99% நிறைவடைந்துள்ளதாக இரத்தினபுரி மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது. விநியோகிக்கப்பட்ட அனைத்து அரிசிகளும் உரிய தரத்தில் காணப்படுவதாகவும் இரத்தினபுரி மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை பல பகுதிகளில் தரமற்ற அரிசி விநியோகிக்கப்படுவதாகவும் ஹம்பாந்தோட்டை பகுதியில் நிவாரணமாக வழங்கப்பட்ட அரிசி விற்பனை செய்யப்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இந்த படியின் தொடர்பில் விசாரணைகள் நடத்துமாறு பொது நிர்வாக அமைச்சின் செயலாளர் மாவட்ட செயலாளர்களுக்கு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தின் போது காயமடைந்த 70 வயதுடைய ஒருவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சம்பவத்தில் வீட்டின் கண்ணாடிகள் மற்றும் அங்கிருந்த வேன் என்பனவும் சேதமாக்கப்பட்டுள்ளன. அச்சுவேலி பத்துமேனி பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது நேற்று முன்னதினம் இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அச்சுவேலி காவல்துறையினர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி நாதன் குடியிருப்பு விளையாட்டு மைதானத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் சந்தித்தார். அவர் அங்கு தெரிவித்துள்ளதாவது 18 லட்சம் தமிழ் மக்களின் வாக்குகள் உள்ள நிலையில் அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களம் இறக்கும் போது சர்வசேதத்திற்கு செய்தி ஒன்றை சொல்ல முடியும். காலத்திற்கு காலம் அரசு தலைவர் தேர்தலின் போது பல வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்கிய போதும் சிலர் வெற்றி பெற்றார்கள், எமக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. தமிழ் மக்களின் அரசியல் கொள்கைக்கும் அரசு தலைவர் தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தேவை என்பது தனது தனிப்பட்ட கருத்து என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறிதரன் அங்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேயர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செய்திகள். தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்து இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள். கடந்த 174 வருடங்களில் பதிவாகாத அளவில் இந்த வருடத்தில் புவியின் வெப்பநிலை அதிகரித்துள்ளது. அத்துடன் 65 ஆண்டுகளின் பின்னர் கடலின் வெப்பநிலையும் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் உலக வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. 2027 ஆண்டுக்குள் பூமியின் சராசரி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸுக்கு அதிகமாக உயர்வடைவதற்கும் 66% வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெப்பநிலை வேகமாக அதிகரிக்கும் பட்சத்தில் பனிப்பாறைகள் உருவது அதிகரிக்கும். அத்துடன் கடல் மட்டமும் வேகமாக உயர்வடையக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிலையில் எதிர்வரும் மே மாதம் வரையில் அதிகமாக வெப்பநிலை பதிவாகும் எனவும் எல் நினோ உச்சத்தை அடைய வாய்ப்பு உள்ளதாகவும் அமெரிக்க தேசிய பெருங்கடல் மற்றும் வளிமண்டலவியல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த வெப்பநிலை உயர்வு என்பது எதிர்வரும் காலங்களில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புவிக்கு எதிராக அதன் வளங்களை அழிக்கும் அனைத்து நடவடிக்கை ஒரு தனி நபரிடமிருந்து ஆரம்பிக்கப்படுவது போன்று புவி மாசடைவதை தடுக்கும் நடவடிக்கைகளும் தனி நபரிடமிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். மனிதர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க புவியின் வளங்கள் குறைந்து கொண்டே செல்கின்றது. உலகில் ஒவ்வொரு நாளும் 700க்கும் அதிகமான சிறுவர்கள் உயிரிழப்பதாகவும் 1 கோடிக்கும் அதிகமான சிறுவர்கள் தீவிர மாசடைந்த பகுதிகளில் வாழ்ந்து வருவதாகவும் ஜுனிசெப் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை கண்டித்து அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரமாண்டமான பலஸ்தீன கொடியை ஏற்றி வைத்தனர். அதிபர் ஜோ பைடனின் பாதுகாப்பிற்காக மோட்டார் சைக்கிளில் வந்த வீரர்களையும் வழிமறைத்து காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நிறுத்தும்படி கோஷங்களை எழுப்பின. விருந்தினர்களுக்காக விரிக்கப்பட்ட சிவப்பு கம்பளத்திலும் சிலர் ஓட முயன்ற போதும் போலீசாரால் விரட்டி அடிக்கப்பட்டனர். இதனிடையே அமெரிக்காவின் பல்கலைக்கழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்களை ரப்பர் புல்லட்டுகளால் சுட்டு விரட்டிய போலீசார் சிக்கியவர்களை கைவிலங்கிட்டு குண்டுக்கட்டாக தூக்கி சென்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேர்கள், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.